மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறது. மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் நாம் ஊடகின் வாயிலாக பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய விவாதமானது மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிபிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி இந்தியாவிற்கு எந்த மாதிரி இருக்கக்கூடும், குறிப்பாக தமிழகத்திற்கு உரிமைகள் பறிக்கப்படுமா, தமிழகத்தினுடைய உரிமைகள் இந்த மோடி அரசில் நிலைநாட்டப்படுமா என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அதிமுகவை சேர்ந்த நிர்மலா பிரேசாமி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம். திமுகவை சேர்ந்த தமிழ்தாசன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அருணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சி சேர்ந்த செந்தில்குமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். மக்கள் நீதி மய்ய கட்சி சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். மேம், உங்கள்டேந்து வரேன். இங்கே வந்து பாஜக நிர்வாகிகள் யாரும் இல்லை, அந்த குறையை நீங்க சரி கட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆட்சி பிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், குறிப்பா கூட்டணி இந்த தேர்தலை வச்சிருக்கீங்க. இந்த புதிய அமைச்சரவை எப்படி இருக்கும், தமிழகத்திற்கு எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும்? புதிய அமைச்சரவை வந்து முழுக்க முழுக்க இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பாரதிய ஜனதா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா சம்பந்தப்பட்டது. ஆனால் கூட்டணியில் எங்களுக்கும் இடம் இருக்கும். கூட்டணி கட்சிகள் தேவையே இல்லாமல் இருந்தாலும் ஆதரவு கூட்டணி கட்சிகளுக்கும் நிச்சயமாக உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் என்று ஒரு ஒரு பெருந்தன்மையோடு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லலாம். அதனால அதிமுகவுக்கு 12-13 எம்பிக்கள் ராஜ்யசபையில் இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் இப்போ இங்கேயும் இப்போ ஒரு தம்பி ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் தேனியில. ஒரு 2 அமைச்சர்கள் எங்களுக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை இல்லாமல் நீங்க என்ன கேட்கீங்க, தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் தருவாங்க? நிச்சயமாக நாம் கேட்கும் நிதி ஒதுக்கப்படும், கொடுக்கப்படும் நாங்க எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு புயல், கஜா மாதிரியான ஒரு புயல் வந்தால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்ப்பார். எப்படி ஒடிசாவுக்கு செய்தார்களோ அதை போல உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபண்டு, ஒரு குறிப்பிட்ட நிதி, அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிதி என்று ஒரு 25,000 கோடி நம்ம கேட்டா குறைந்தபட்சம் ஒரு 5,000-7,000 கோடியாவது கொடுப்பார். நமது திட்டங்கள் இப்ப மின்துறையில் நிறைய திட்டங்கள் இருக்கு, பொதுப்பணித்துறையில நிறைய நிதி ஒதுக்கீடுல, திட்ட ஒதுக்கீடுகள்ல நமக்கு வந்து வரவேண்டியது நிலுவைத் தொகையும் இன்னும் நிறைய இருக்குது, 900,000,000 கோடிகள். அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா பாஜக எதிர்பார்த்த வெற்றி இல்ல, உங்க கூட்டணி படுதோல்வியை சந்திச்ச வரலாறு தான் இந்த தேர்தல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பவர்தான் செய்யும். அதாவது நீங்க வெற்றி தோல்வி அரசியல்ல சகஜம். இந்த முறை நாங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய தோல்வியை, பெரிய ஒரு பின்னடைவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் உண்மைதான். அது மறுப்பதற்கு இல்ல. எங்களுக்குள்ள இருக்கிற உறவு, அதனால் அது வந்து பாரதிய ஜனதா எங்களை வேறு பார்வை பார்க்கிறது, எங்கள் பிரதான ஒரு கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா வேறு மாதிரி பார்க்கிறது என்பதெல்லாம் அர்த்தம் இல்ல. அவர்கள் அப்படி பார்க்கவும் இல்லை. அதற்காகத்தான் நமது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தோல்வியுற்றதால் வேற ஏதாவது ஒரு மன வருத்தமோ இல்ல ஒரு மரியாதை குறைவாகவோ நினைத்திடக்கூடாதுன்னு ஒரு அதிக மரியாதையாக பாரத பிரதமரை முன்மொழிவதற்கு அண்ணனுக்கு அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு தமிழன் முதல் முதல்ல போய் ஒரு பிரதமரை முன்மொழிந்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பெருமைகளை நிச்சயமாக எங்கள் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா மத்தியில் ஆளக்கூடிய ஒரு பெரும் மிக பெரும்பான்மையில மிக அஸ்திரபலத்தோடு ஆளக்கூடிய ஒரு பாரதிய ஜனதாவும் பிரதமரும் நம்மை கைவிட மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்தார்கள், எதை ஏன் தமிழ் இந்த கூட்டணி இந்த தோல்வி எங்களுக்கு இந்த பின்னடைவே, எங்கள் பிரதான காரணம் 2. ஒன்று, எங்கள் கூட்டணி மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த கூட்டணி அப்படிங்கிறப்போ மத்தியில் ஆளக்கூடிய கட்சியான பாரதிய ஜனதா. அதற்கு ஏன் அப்படி ஒரு அதுக்கு திட்டமிட்டு பரப்பப்பட்ட பிரச்சாரங்கள் கடந்த 1.5 வருடங்களாக எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து தொடர்ந்த பரப்புரைகள், இப்போ நீட்டா இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், கெயில், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நெடுவாசல், அத்தனை திட்டங்களுமே திமுக காங்கிரஸ் பீரியட்ல தான் போட்டாங்க. அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, ஆரம்பித்தது, அதை நடைமுறைப்படுத்தியது அப்படிங்கறதையே மக்களை மறக்கடித்து இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அவை என்பதையே புறக்கணித்து அவர்கள் வந்து இல்ல நாங்க வந்து முழுமையாக இவர்கள் அதிமுகவும் பிஜேபியும் தான் செஞ்சது மாதிரியான ஒரு தோற்றத்தை பரப்புனாங்க. அதை மக்களும் நம்ப வைத்தார்கள். நாங்க அதை சரியா கவுண்டர் பண்ணல.
அது அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். பிஜேபி சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஆளும் அதிமுக எங்கள் கழகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை சரியாக நாங்கள் ஃபேஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் அதுக்கு சரியான ஒரு பதில்களை கொடுத்துருக்கணும். அதே மாதிரி சில வருத்தங்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா மேல, நம்ம பாரத பிரதமர் மிகப்பெரிய தலைவர், ஆனால் இருந்தாலும் அந்த கஜா புயல் போது அவர் வராதது, ஒரு பெரிய நிதி ஒதுக்காதது, ஒரு ட்விட்டர்ல கூட ஒரு பதில் ஒரு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பாதுகாப்பான ஒரு அரசு, குறிப்பா நிதி வழங்குறதா இருக்கட்டும், முக்கியமான தமிழர்கள் உரிமைகளை வந்து எப்படி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நீங்களே ஒத்துக்கிறீங்க? அதாவது அந்த சமயத்துல அவர் செய்யல, அதற்கு என்ன நம்பிக்கை? அது நிச்சயமா செய்வாங்க. ஏன்னா இப்ப வந்து எடுத்த உடனேயே இப்போ நிதின் கட்கரி அவர்கள் என்ன, அதாவது இந்த ஆட்சி இந்த பதவியேற்கு முன்பாகவே அவர்கள் சொன்னது என்ன, காவிரி கோதாவரி இணைக்கப்படும், தமிழ்நாட்டின் குடிநீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும், நிச்சயமாக அதுக்காக 63,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், பூர்வாங்க அது செய்யறதுக்கான, அதே போல ஸ்டெர்லைட் ஆலையை கூட டோட்டலா கம்ப்ளீட்டா மூடுறதுக்கான ஒரு உத்தரவு கூட பிறப்பிக்கப்படலாம். நமது 7 பேர் தமிழ், 7 தமிழர்களும் விடுவிக்கப்படுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கையான சமிக்ஞைகள் அவர்களிடமிருந்து அறிக்கைகளாக, 7 விடுதலை பாருங்க, 250 நாள் தாண்டி போயிருச்சு, அதுக்கான முகாந்திரமே இல்லையே, இப்படி காலம் தாழ்த்திட்டே போறாங்க அப்படிங்கும் போது என்ன நம்பிக்கை இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணி நம்பிக்கை இல்லாம தானே மக்கள் ஒரு தோல்வி கொடுத்துருக்கு. போராடி 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 எதிர்பார்க்கலாம். அதாவது நாங்கள் வலிமையாக எங்கள் 37 MPக்களும் சென்ற முறை முத்தலாக் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையிலுமே மிக வலிமையாக எங்கள் வாதங்களை வைத்து அங்கே வந்து பார்லிமெண்ட்டையே முடக்கிட்டாங்க. பல நாட்கள் நடக்கவே முடியாத அளவுக்கு முடக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களை பணியாற்றிட்டு இருக்கோம். இனி திமுக சகோதரர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் அந்த பணியை செய்வார்கள், அந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று தமிழ் மக்கள் தமிழ்தாஸ் சார் நீங்க சொல்லுங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆந்திரா சென்று அங்கு உள்ள ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பதவியேற்பு கலந்துகிட்டாங்க. ஆனா அழைப்பு இருந்துமே நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா வருது. அழைப்பு கொடுத்தாருங்களா? அப்படிதானே சொல்றாங்க. யாரு சொல்றது? பாஜக தலைவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அழைப்பு கொடுத்தத தகவல் எங்களுக்கு இல்ல. தலைப்பு அதாவது அழைப்பு வந்ததாகவே தகவல் எங்களுக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை இது அந்த தகவல் உறுதியா என்று எனக்கு தெரியாது, முறையான அழைப்பு வந்ததா இல்லையா என்று. ஆனாலும் அழைப்பு வந்தாலும் அது வந்து உறுதியாக அதாவது பரிசீலனைக்கு உட்பட்டது தான் எல்லாமே. இப்போ மேற்கு வங்கத்தில் அந்த முதலமைச்சருக்கு அழைப்பு வந்தபோது அங்கே வந்து தவறான தகவலை தந்ததாக, அவர் போக சரியாக மிக தயாராக இருந்தார். அப்படி இருந்த நேரத்திலே மம்தா பானர்ஜிக்கு ஒரு வேறு காரணத்தை சொல்லி அவர் இன்றைக்கு அது ஒரு அறிக்கையாக விட்டுருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போவதற்கு அது இந்த பிரதமர் பதவி என்பது அவருடைய சொந்த பொறுப்பு அல்ல, கட்சியால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலே மக்கள் அனைத்து கட்சி அது அவருடைய கட்சிக்கு பிரதமராக இதாக இருக்கலாம், அவர் தலைவராக இருக்கலாம், பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அனைத்து மக்களுக்கும் அவர் தலைவர் பிரதமர். அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்குது. இப்போ ஏறத்தலை பார்த்தீர்கள் என்றால் 4,000 பேர் ஏற்கனவே கூட்டப்பட்டதாகவும், அதற்கு முன்னாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில பேர் அவர் சந்தித்து வந்ததாகவும், ஆனால் அதற்கு இடையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட செலவினத்தோடு குறிப்பிட்ட சில பிரமுகர்கள் வைத்து அவர்கள் அந்த விழா நடத்தியிருப்பார்கள். இப்பொழுது முடிசூட்டுவது போல, அதாவது இங்கிலாந்து ராணிக்கு முடிசூட்டுவதைப் போல, ஏற அங்க கூட அப்படி கூட்டம் இல்லை, 8,000 பேரை கூட்டி விருந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறு இருக்கு. அது அதாவது இந்த நாடு வந்து எல்லாருக்கும் பொதுவான, மக்களுக்கு பொதுவான நாடு. 44 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை வைத்து அரசியல் செய்தார்கள், அவர்களுக்கு அழைப்பு இல்லை. ஆனால் மேற்கு வங்கத்திலே எங்களுடைய தொண்டர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி திரிணாமுல் காங்கிரஸை குற்றம் சாட்டிவிட்டு அந்த 42 பேர் குடும்பத்திற்கு, ஏறத்தால 50 பேர் குடும்பத்திற்கு நாங்கள் ரயில் டிக்கெட் போட்டு வர வச்சிருக்கோம் சொன்னா, இது யாரு அப்ப கட்சிக்கா நடத்துற விழாவா? இது கட்சிக்கா நடத்துற விழாவான்னு கேட்கிறேன். ஆனா நான் அதைத்தான் கேட்கிறேன். மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர் மிக பினராயி விஜயன் மிக தெளிவாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இருவரும் அதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, அதாவது பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம், நாம் இந்த இவர் மேல வைத்த நம்பிக்கை என்ன? அரசியலமைப்பு சட்டம் கொலை செய்யப்படுகிறது, கல்லறை கட்டப்படுகிறது, மதசார்பற்ற இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே மதத்தை காரணம் காட்டி இந்துத்துவ கொள்கை தூக்கி பிடிக்கப்படுகிறது என்று சொல்லிதான் நாம் அனைத்து கட்சிகள் சார்பிலும் வெற்றி தோல்வி என்பது சாதாரணமாக அரசு அரசியல் மக்கள்கிட்ட போகும்போது வெற்றி தோல்வி. இங்கிலாந்து நாட்டினுடைய வின்சன் சர்ச்சில் 2nd உலக போரிலே ஜெர்மனுடைய ஹிட்லரை எதிர்த்து போராடினார்,
அதே போல முசோலினியை எதிர்த்து போராடினார். அங்க இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டு சர்வாதிகாரத்தை ஒழித்தார்கள். ரஷ்யா ஒன்று சேர்ந்தது, அமெரிக்கா ஒன்று சேர்ந்தது, பல்வேறு நாடுகள் ஒன்று சேர்ந்தன. அப்படியே எதிர்த்து போராடி லண்டன் வில் டேக் இட் என்று சொன்னார். சொன்ன நேரத்தில் நான் அதையும் சந்திக்க தயார் என்று சொன்னார். ஆனால் ஹிட்லர் கொக்கரித்ததை வீழ்த்தி விட்டு தேர்தலில் நிற்கிறார். அடுத்து வரும் தேர்தலில் தோத்து போகிறார் வின்ஸ்டன் சர்ச்சில். தோல்வி என்பது அதற்காக நம்ம இங்க கட்டி கூற முடியாது. மக்களால் உள்ளதான் நான் கேட்பேன், நீங்க சொல்றதான் சொல்றேன். அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. போவதும் போகாததும் அவருடைய பரிசீலனைக்கு உட்பட்டது, மனதிற்கு உட்பட்டது. இந்த மோடி அவர்கள் பதவியேற்ற போது அந்த பதவிக்கு உரிய தகுதியை அவர் மேலும் 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 வேறு மாதிரியான, அதாவது பிரிவினைகளாக அல்லது ஒரு மதக்கோட்பாடாக அல்லது வேறு மாதிரியான மக்களுக்காக தேர்தல் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அதுதானே. சட்டமன்றத்தினாலும் நாடாளுமன்றம் மக்களால் தேர்ந்து ஆளுகிற அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ள தேர்தல். நாடாளுமன்றத்துக்கு வைக்கப்பட்ட தேர்தல் நின்ற மோடி எத்தனை முறை, அஞ்சு ஐந்து ஆண்டுகள் எத்தனை முறை வந்தார்? 19 முறை மட்டும்தான் அந்த நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லவில்லை, பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் இந்தியாவை விட்டு அந்த மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பாராளுமன்றத்தை புறக்கணித்து விட்டு 86 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய செலவு எவ்வளவு? 3,500 கோடி ரூபா. விளம்பர செலவு மட்டும் 1,500 கோடி ரூபா. அவருக்கு ஒப்படைப்படுவதற்கு ஒரு பெண்மணிக்கு 30 லட்சம் ரூபா மாதம் கொடுக்கப்படுகிறது. ஒரு காலான் சூப்பு 10 லட்சம் ரூபா மாதம் என்று சொன்னால் இது யாரு அப்படி விட்டு போனார்? உரிமைகளுக்காக அங்க போராடணும். நான் போராடணுங்கிற வார்த்தையே சொல்றேன், பேசியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை என்பது மெய்யான மக்களவையாக மக்களுடைய அந்த உணர்வை அவங்க ஆவேசமாக வெளிப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். காரணம், இந்த அரசு அப்படிலாம் உடனே நம்முடைய கோரிக்கைகளை ஏற்க போகிறது இல்லை. சகோதரி ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு சுட்டி காண்பிப்பேன். நம்முடைய நிதியமைச்சர், மாநில நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர்களே சட்டமன்றத்திலேயே எப்படி கேட்ட தொகையெல்லாம் வரல என்று அப்படியே பட்டியல் வாச்சு காமிச்சார். இதில் என்ன கொடுமைன்னு அவர் சுட்டி காண்பிச்சது, நமக்கு வர வேண்டிய தொகையே வரல. இந்த புயலுக்கு அவங்க தர்றது என்பது கடைசியில் வெறும் 4% தான் கேட்டதில் கிடைச்சது, வெறும் 4% தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இனிமேலாவது தருவாங்கன்னு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் நான் ஒன்றை சுட்டி காண்பிப்பேன். இப்போ சில திட்டங்கள் எல்லாம் நம்ம வேண்டாங்கிறோம். எங்களுக்கு நீட்டு வேணாமியா, எங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் வேணாமியா, எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேணாமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சகோதரி சுட்டி காண்பித்தாங்க, இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பித்தது தானே, சரி வாதத்துக்கு வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு 5 வருஷம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி இல்லையே, பாஜக ஆட்சி தானே. அதுவும் காங்கிரஸ் கொண்டு வந்து இந்த திட்டங்கள்லாம் தூக்கி விட்டறிய வேண்டியதானே பாஜக ஆட்சி. இது நீங்கள் கொண்டு வந்தது இல்லையே, காங்கிரஸ் கொண்டு வந்தது நீங்களே சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஏன் பாஜக தொடருது அந்த திட்டங்களை எல்லாம்? தமிழ்நாடு வேணாங்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில மாநிலங்கள் ஏற்கக்கூடிய உதாரணமாக நீட்டு விவகாரத்தை, ஆனால் தமிழ்நாடு வேணாம்னா தமிழ்நாடு கொடுக்காத, கேட்குற மாநிலங்களுக்கு கூட வேணாங்கிற மாநிலங்களுக்கு விட்டு விடு. இவங்களுடைய ஆட்சி தான், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுடைய ஒரு மனதாக எங்களுக்கு நீட்டு வேண்டாம், அதிலிருந்து விலக்கு தருக என்று 2 மசோதாக்களை நிறைவேற்றினாங்க. அது என்னாச்சு, என்ன ஆச்சுன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு தகவலே வரலங்க.
தமிழ்நாட்டிலும் திணிக்கப்பட வேண்டும், இங்க ஹைட்ரோ கார்பன் வரணும், மீத்தேன் வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கை. நீங்க வந்து ஐயோ தஞ்சை தரணி தார்ப்பாலை வனம் போல் ஆய்விடுமோ என்று நம்ம வேதனையோடு சொல்றோம். ஆனா பாஜக தலைவர் ஒருத்தர் முக்கியமான தலைவர் என்ன சொன்னாரு, ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்தை பலி கொடுப்பது தப்பு இல்லைன்னு. அதிக இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த அம்பிக்கள் வந்து குறிப்பா உங்க கட்சியை சார்ந்தவங்களும் போறாங்க, இவங்களால வந்து தமிழகத்திற்கு என்ன மாதிரி பயன் கிடைக்க கூடுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன பொறுத்தவரை? அதான் சொல்ல வர, போராடித்தான் பார்க்கணும். இது அவ்வளவு எளிதில் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக எம்பிக்கள். ஆமா, இல்ல ஏன்னா இது கொள்கை போராட்டமா இருக்க போதுங்க. பாஜகவுடைய கொள்கை வந்து என்ன தெரியுமா, நீட் என்பது வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. அவங்க எந்த அளவுக்கு பாஜகக்காரங்கள்லாம் இன்றைக்கு அதை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் அந்த வாரத்துல திருப்பி கேட்பேன், நீட்டுடைய அவசியம் பற்றி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். கேட்டீங்க அதிமுக உங்க கூட்டணியில தான் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. பாமக உங்க கூட்டணியில தான் இருக்கு, அவங்களுக்கு முதல்ல நீங்க திருப்திப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்றது. அப்ப ஒட்டுமொத்த தமிழகம் ஆனா பாஜக வந்து தெளிவா சொல்லுது, அதே போல அவங்களை சொல்ல சொல்லுது ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் தேவையில்லைன்னு. காங்கிரஸ் கொண்டு வந்து காங்கிரஸ் கொண்டு நீங்க மறுக்க வேண்டியதானுங்க, நிறுத்த வேண்டியதானுங்க. நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி குறிப்பா அதை சீமன் கூட சொல்லியிருந்தாங்க, கடுமையான விமர்சனத்தை மோடி மேல வச்சிருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துல. நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல முடியாத வெற்றிகளை இங்க பெற முடியவில்லை. இருந்தாலும் ராமர் கோவிலை மட்டும் நீங்க கட்டி காட்டிடுங்க, நாங்க வந்து பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி போது ராமர் கோவில் போல பல்வேறு திட்டங்களை வந்து பாஜக செய்யாது அப்படின்னு சீமானுடைய பரப்புரையா இருக்கு. நாம் தமிழர் கட்சி பாஜகவை கடுமையான விமர்சித்துக் கொண்டிருக்க இந்த சூழல்ல இனி இப்ப இருக்கக்கூடிய மோடியுடைய அரசு எப்படி இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து இந்தியாங்கிற ஒரு ஒரு நாடு வந்து பல்வேறு மொழி இனங்களை கொண்ட ஒரு நாடு. இதில் வந்து எல்லா மொழி வழி இனத்துக்கும் ஒவ்வொரு மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்தந்த மொழி வழி மக்களும் தனக்குன்னு ஒரு பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், தனக்கான தேவைகள் இப்படி எல்லாமே மாறுபடுது. இதுக்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறை சரி வராதுங்கிறத நாங்கள் தொடக்கத்துலேருந்து சொல்கிறோம். இப்போது எல்லாரும் புலம்புறதே அதுக்கு தான். ஏன்னா இப்போது கூட்டணியில் இருக்கிற அதிமுகலேருந்தே அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் இதை அவர் செய்வார் நம்புகிறோம், இதை அவர் செய்வார் நம்புகிறோம். ஒரு 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 கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவங்களே வந்து நம்புகிறாங்க, ஏன்னா அவங்களால பெற முடியல பார்த்தீங்களா. ஏன்னா அங்கே ஒரு இது இதை வந்து இந்த பிரதமரை தமிழகமோ தென்னிந்தியாவோ ஏற்கலைங்க. தென்னிந்திய மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் நம்ம நாட்டுக்கு பிரதமராக வரலை, இதுதான் யதார்த்தம். ஏன்னா இங்கே நம்ம ஓட்டு போடல, இங்கே வந்து பிஜேபி வரவே கூடாதுன்னு நம்ம மக்களுக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் நான் யாரை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவரோட ஆட்சி கீழே நான் வாழ்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மிக கொடுமையான அடிமைத்தனம். இப்போ எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போது எல்லா திட்டங்களையுமே நாங்கள் வேண்டி தான் பெறணும், யார் சொல்கிறது, கூட்டணியில் இருக்கிறவங்க. அப்போது இந்த மக்கள் ஓட்டு போட்டால் இவங்களுக்கு இதை செய்வேன், இவர்கள் எங்களை வெற்றி பெற வச்சா இதை செய்வேன்னு சொல்கிறவங்க எப்படி நாட்டோட தலைவராக இருக்க முடியும்? அப்போது பிஜேபி இந்த நாட்டில் திரும்பவும் ஒரு கொடுமையான சர்வாதிகார ஆட்சியை கொடுக்குங்கிறது தான் எங்களோட கருத்து. அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். இது இதான் இந்தியா முழுக்க நாங்கள் இதை எப்படி கொண்டு போகிறோம்னா, ஒவ்வொரு மாநிலமும் உங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் இப்போ நான் வரேன்னா என்னோடய மண் வளம், என்னோடய மலை வளம், என்னோடய நீர் வளம், என்னோடய மக்களோட பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதுக்காக அதுக்கான தலைவனை நான் இருப்பேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இங்கே வாயை திறந்து அழுகிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய அழுகை அங்கே இருக்கிற இந்திக்காரங்களுக்கு சிரிப்பாக கூட தெரியலாம்ல, ஏன்னா என் மொழி தெரியாது. அப்போது அப்படி ஒருத்தரை வந்து நான் தலைமையை ஏற்றுக்கிட்டாலோ தலைவராக என் நாட்டுக்கு இருந்தாலோ ஒன்றுமே கிடைக்காது. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இன்றைக்கி வந்து மோடி வந்தால் இதை செஞ்சிருவார், காங்கிரஸ் இதை பண்ணிடுவோன்னு யாரோட கூட்டணியில் இல்லையோ அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து விமர்சனம் செய்கிறாங்க. கூட்டணியில் இருக்கும்போது அமைதியாக இருந்துக்கிறாங்க. ஏழு பேர் விடுதலை வந்து இன்றைக்கி நேரத்து பிரச்சனை கிடையாது, காவிரி மேலாண்மை இன்றைக்கி நேரத்து பிரச்சனை கிடையாது, நான் பிறந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்போது இத்தனை ஆண்டு காலம் இவங்களால தீர்க்க முடியல. அப்போ மக்கள்கிட்டேருந்து தான் இந்த மாற்றம் தொடங்கணும். எங்களுக்கு வந்து இந்த 16.5 லட்சம் ஓட்டே வந்து மாறுதலின் தொடக்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே ஒரு 5 காரணிகள் இருக்குது, பணம், அதுக்கப்புறம் திரை கவர்ச்சி, அதுக்கப்புறம் சாராயம், இந்த மது மத போதையிலேயே மக்களை வச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை வந்து பெறதில்லை. நாங்கள் இதெல்லாம் செய்வோம், நீங்கள் எடுத்து பாருங்களேன், மோடியோட பிரச்சாரமாக இருக்கட்டும், இல்லை எந்த பிஜேபிக்காரங்களோட பிரச்சாரமாக இருக்கட்டும், நீங்கள் மாற்றம் சார் கொண்டு வந்திருக்கீங்க, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாத மாற்றங்கள். நாங்கள் எப்படிங்க மாற்றம் செய்ய முடியும்? கேள்வி அபத்தமாக இல்லையா உங்களுக்கு? நாங்கள் எங்கே எம்எல்ஏ வருந்தோமா, எம்பியாக இருந்தோமா, இல்லை கையெழுத்து போட்டு ஏதாவது அதிகாரம் இல்லை, மக்களை ஏற்றுக்கலையே. அதாங்க மக்களுக்கான, இப்போது மக்கள்கிட்ட நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் இது வந்து இப்போ இத்தனை 50 வருஷம் திராவிட ஆட்சி காலத்தில் இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஆட்சி செஞ்சு மக்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னா இந்த போதைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. காசு கொடுத்தா இப்போ நீங்கள் போயிட்டு
ஒரு தெருவுக்குள்ள நாங்கள்லாம் தெருவில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறோம். கேட்கும்போது இப்போ நல்லா படித்த ஆட்கள் இருக்கிறதுல கட்டாயம் வரணும்னு பேசுகிறாங்க. இது குடிசை பகுதி, இந்த மாதிரி இந்த மாதிரி பகுதிக்குள்ளே போகும்போது நீங்கள் எவ்வளோப்பா காசு கொடுப்பீங்கன்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த நிலமையில் நம்மள மக்களை வந்து தள்ளி விட்டது யாரு? இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க, ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திட்டாங்க தொடர்ச்சியாக. அப்போ யார்? திமுக, அதிமுக தான் தள்ளி. அதுதானங்க சொல்ல முடியும். இப்போது இந்த வருஷம் இந்த 50 வருஷத்தில் வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரெண்டு கட்சி தானே. அப்போது நீங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல் தானுங்க. கல்வியிலிருந்து அன்றாட தேவை அத்தனையும் தீர்மானிக்கிறது அரசியல் தான். ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது யாரு? அரசாங்கம். அந்த அரசாங்கம் 50 வருஷம் யார் கையில் இருந்துச்சு? இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இருந்தது. இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தையே வளமையான தமிழகமும் மாற்றி நீங்கள் பேசுகிறீங்கள. அப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் எவ்வளோ குறைகள் இந்த இடத்துல இந்த மண்ணில் விதைச்சிருந்ததுன்னு நம்ம பேசணும்ல. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த பிஜேபி ஆட்சி வந்து அடுத்த 5 வருஷமும் ஒரு கொடுமையான ஆட்சியாக இருக்கும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், இப்போ மேம் இப்போ அவர் சொன்னதுக்கு என்ன பதில்? அவர் சொல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக முழுக்க முழுக்க திமுகலாம் வந்து 50 ஆண்டுகாலமாக ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, பணம் பணம் அப்படின்னு பணத்தை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. அது உண்மையாக இருக்குமோ? பணம் நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டு குடிமகள் என்ற முறையில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுங்கிறது நான் மறுக்கலை. மக்கள் ரொம்ப உரிமையாக கொடுத்து வைத்ததை போல எங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கலன்னு கேட்குறாங்கங்கிறதும் நான் கண்கூடாக ஒரு தொகுதியிலையும் நான் பார்த்தேன். அதையும் நான் மறுக்கலை. திருமங்கலம் ஃபார்முலா என்று முதன் முதலில் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு மக்களை இதற்கெல்லாம் பழக்கியது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். வழக்கம் போல திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். அது பழகி 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 இப்பொழுது வந்து அது வந்து ஒரு உச்சத்தில் நிற்குது. இதற்கு நிச்சயமாக அந்த நாம் தமிழர் தம்பி சொன்னதை போல அதுக்கு ஒரு மாற்று வேண்டும். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், எங்களுக்கு நாங்கள் எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, ரெண்டு திராவிட கட்சியும் தான் இருந்தது, எங்களுக்கால என்ன செய்ய முடியும்? இவர்கள் சொல்லும் கருத்துக்கள் மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மக்கள் மனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் வாக்கில் உங்களுடைய செயல்பாட்டில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் இந்நேரம் நாம் தமிழர் இத்தனை ஆண்டுகளாக சகோதரர் சீமான் நரம்பு உடைக்க பேசி இளைஞர்களை எல்லாம் தன் பக்கம் நிறைய ஈர்த்திருக்கிறார், நான் அதில் மறுக்கல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஈர்த்து இந்நேரம் ஆட்சி கட்டிலில் அமரும் அளவுக்கு வந்திருக்கணும், வர முடியல அவனால. ஏன்னா வெற்ற சொல்லுக்கும் வெற்றுவாதங்களுக்கும் மையமும் சரி நீங்களும் சரி பணமே ஒரு துளி எதுவுமே செலவு பண்ணாம பணமே கொடுக்காமல் நீங்க வந்து இந்த வாக்குகளை பெற்றீர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். அது உண்மையிலேயே ஒரு மாற்றம் இருக்கு. சந்தோஷப்பட்டோம், நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டோம். அண்ணா திமுகல நாங்களே எல்லாரும் பேசிக்கிட்டோம். ரெண்டு பேரும் சும்மா போயிட்டு 1 ரூபாய் கொடுக்காம நீங்க பேசிக்கல, பயந்து போயிருக்கீங்க. நீங்க பயந்து போயிருக்கீங்க. நீங்க பேச நீங்க சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. இவ்வளவு நியாயமான மக்கள் இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு 4% பார்த்து பயப்படுறது மக்கள். குறைவாக இருந்தாலும் ஒரு நல்ல ட்ரெண்ட், ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போறீங்க. ஆனா அந்த 3.8% எல்லாம் 10th சகோதரா, நீங்க அதை நல்லா ஞாபகம், நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. சினிமா கவர்ச்சி ஒரு நாளும் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பத்தி அவரையும் தம்பி நாம் தமிழர் கட்சியில இருந்து பொண்ணு ஊருக்கு புதுசு போல அவர் பேசுகிறார். இந்த இயக்கம் வந்து வளர்ந்த முறை எப்படி எல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு இனத்திற்கு மொழிக்கு பாடுபட்டது என்பது தந்தை பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, அன்றைக்கு எங்களோடு இருந்த எம்ஜிஆர் அவரோடு இருந்து வளர்த்த இந்த இயக்கம் இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் செய்தது என்பது வரலாறு இருக்குது. வரலாறு தெரியுதோ தெரியலையோ, நாம் தமிழர் இயக்கத்தை இவர் இப்பொழுது நடத்துகிறார். அப்பொழுது நடத்தி கொண்டிருந்த ஆதித்தனார் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தில் இணைந்து அன்றைக்கு வந்து அண்ணா காலத்திலேயே முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அவைத்தலைவராக ஆக்கப்பட்டார், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார், அவைத்தலைவர் ஆக்கப்பட்டார்.
அண்ணா மறைவுக்கு பிறகு இப்போ அவருடைய அவருடைய நிறுவனம் தான் இந்த நிறுவனம், தினத்தந்தியா இருந்தாலும் மாலை முரசா இருந்தாலும் அவருடைய நிறுவனம் தான். அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் அமைச்சராக கூட்டுறவுத்துறை அமைச்சராக்கப்பட்டு கம்பீரமாக உட்கார போயிட்டார், உட்கார வைக்கப்பட்டு இந்த மொழி திணிப்பை இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்திய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இந்த நாடு தமிழ்நாடுன்னு பேர் இல்ல, மதராஸ் ஸ்டேட் தான் இருந்துச்சு, தமிழ்நாடு என்று பெயர் சுட்டிய வரலாறு இருக்கு. அது போல சமூக நீதி, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இதற்காக வாதாடிய போராடிய இயக்கம், இந்த இயக்கம் அதற்காக திட்டங்கள் கொண்டு வந்தது, மகளிருக்கு திட்டங்கள் கொண்டு வந்தது, தமிழ் மணல் வந்து தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணாவும், அதை போல தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் கலைஞரும் அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாங்க போட்டிருக்க ஆணை இருக்குங்க, நடைமுறைப்படுத்தல ஆட்சியை நடைமுறைப்படுத்தலாம், வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கத வந்து அதிமுக ஆட்சி, அது வந்து கல்வி நிறுவனம் தனியார் கிட்ட போயிடுச்சு, குடுத்ததே இவங்க தான், யார் கிட்ட தெரியுமா, எல்லா சாராயம் கிட்ட தான் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட நீங்க கல்வி கொடுத்துட்டு எதுல நீங்க தமிழை காப்பாத்தீங்க, உங்க பசங்க தமிழ்ல படிக்கிறாங்களா, நாங்க போட்ட ஆணை அப்படியே இருக்கு, அந்த ஆணை அமல்படுத்தணும், நானே தான் தமிழ்ல படிக்கிறேன். ஆமா, இல்ல இன்னொரு சீமான் வந்து இன்னைக்கு அந்த சமுதாயத்துல நிமிர்ந்து பேசுகிறார், அவருக்கு மேடை போடப்படுகிறது, பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது என்று சொல்லலாம், இது போல எல்லாருக்கும் உண்டு, அது நாங்க வந்து யாருக்கும் அந்த உரிமை உண்டு, இந்திய அரசியல் சட்டம் அது வழங்கியிருக்கு. அவருடைய சமுதாயம் முன்னேறுவதற்கு காரணம் யார், அது ஆதித்தனாரே அன்றைக்கு எழுதியிருக்கிறார், இந்த சமுதாயம் வருவதற்கு திராவிட இயக்கம் தான், திராவிட இயக்கத்தினால் தான் தலை நிமிர்ந்து இருக்கிறது, திராவிட இயக்கத்தினால் தான் இந்திய அரசியல் சட்டம் காக்கப்படுகிறது. சாதி சண்டைங்கிறது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஏற்படுத்துறதாங்க, சாதி சண்டைங்கிறது நீங்க சொல்லுங்க மக்கள் கட்சி ஏற்படுத்துறதுல சார், அமைப்பு ஏற்படுத்துறதுல ஒதுக்கீட்டுக்கு முக ஸ்டாலின் என்ன கண்டனம் தெரிவிச்சார், ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சு நாங்க வாதாடிக்கிறோம், எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து அங்க வந்து பாராளுமன்றத்துல மேலவையில அதாவது ராஜ்யசபாவில போராட்டம் நடத்துனீங்களா? ஏங்க அதுக்காக வந்து நாங்க கண்டன குரல் ஏற்படுத்தோம், குறிப்பேடுகள் எடுத்து பாருங்க, கண்டனம் தெரிவித்து பாராளுமன்ற 3-4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார்கள், கனிமொழி இருக்கிறார், அதை போல ஆர் எஸ் பாரதி இருக்கிறார், இளங்கோமணி இருக்கிறார், சிவா இருக்கிறார் திருச்சி, இந்த 4 பேர் பேசிய பேச்சுகளை பாருங்கள் என்ன இல்லைன்னு சொல்றீங்க. அடுத்து இன்னொன்னு நான் சொல்றேன், அதிமுக சார்பில் அன்றைக்கு பேசியவர்கள் இதே மோடி வந்து விட்டார் என்று புகழாரம் சூட்டுகிறீங்களே, அந்த மோடியை எதிர்த்து அதிமுக தம்பித்துறை பேசுறாரா இல்லையா, அந்த மோடியின் ஆட்சி நடைபெற்ற தவறுகளை அதே பாராளுமன்றத்தில் அன்பராஜா பேசுறாரா இல்லையா, அப்ப பேசுவது என்பது அந்த உரிமை இருக்கிறது பதிவு செய்யப்படுகிறது, பெரும்பான்மை இருக்கிறதுனால அது நிறைவேற்றப்பட்டு விட்டால் சமூக நீதி வந்து கொலை செய்யப்பட்டது ஆகாதா, அப்ப அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா, தந்தை பெரியார் எந்த திமுக எந்த எம்பியும் கிடையாது, 1950-51 சமூகநீதிக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன போது முதல் திருத்தப்படுவதற்கு எந்த எம்பி வச்சு திருத்தினாரு. அதாவது 2 திராவிட கட்சிகளும், திராவிட கட்சி அப்படின்னு குறைசுனாவே கோவம் வருது, 2 பேரும் ஒன்னாயிரங்க அந்த விஷயத்துல. நாங்க பதிவு பண்ற விஷயம் இதுதான், அதாவது எங்களுடைய மக்கள் நீதி மையம் சார்பாக 14 மாதம் தான் எங்களுக்கு, இன்றைக்கி வந்து இந்த 14 மாதத்தில் 4% மக்களை நாங்கள் மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இது நகர்ப்புற மக்களாக இருக்கட்டும் அதிகபட்சமாக 10% வரைக்கும் சென்றிருக்கு. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் சொல்ல அதாவது அதிமுக சேர்ந்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்க, அவங்க முதல்ல 37 எம்பிகளை வைத்திருந்தார்கள், சாதாரண இது கிடையாது, 37 எம்பிகளை வைத்திருந்த அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்தது பெரிய துரோகம், அவரால் ஒண்ணுமே செய்ய பாருங்க, இருங்க நான் சொல்றேங்க, ஒரு 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 திட்டத்தை கூட ஒரு ஒரு திட்டத்தை கூட மத்திய அரசு கொண்ட திட்டத்தையோ அல்லது காங்கிரஸ் காலத்தில் செய்யப்பட்ட திட்டத்தையோ இவங்க தடுக்கிறதுக்கு இந்த 37 எம்பிகள் சும்மா பார்லிமெண்ட்ல போய் நடுவுல போய் சத்தம் போட்டுட்டு பேப்பரை தூக்கி அடிச்சு வெளிநடப்பு செய்வது வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. இவர்களுடைய மையத்துக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நாங்கள் வேற மாதிரி செய்வோம், எங்களுக்கு வாய்ப்பு வரும், நாங்கள் செய்து காட்டுகிறோம் பாருங்க, நீங்க உங்களுக்கு
இரண்டு கட்சிகளுக்கும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், மத்தியில் சென்று சபாநாயகர் முன்பு கூச்சல் இட்டு போர்டுகளை பிடித்து காட்டிவிட்டு டெலிவிஷன் முன்பு வெளியே வந்து பேட்டியை கொடுத்து விட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அதோட அவங்களை பாத்தீங்கன்னா கேன்டீன்ல ஒன்னா ஆயிட்டு டீ சாப்பிடுவாங்க. இதான் நடக்கும். நான் சொல்றேன், இதை தவிர்த்து இவர்கள் வேற என்ன போராட்டத்தை தமிழ்நாட்டுக்கு மாற்றமா செய்திருக்கிறார்கள்? கமல்ஹாசனுடைய ஒரு தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன, எல்லாமே வருங்க முதல்ல நாங்க சொல்றோம். என்ன வச்சிருக்காரு கமல்ஹாசன்? என்ன வச்சிருந்து நீங்க வச்சிருந்தீங்க உங்களால ஜெயிக்க முதல்ல பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி கொண்டு ஓட்டு பெட்டிகளை அதாவது டிவியில போடுறாங்க. மதுரையில போயிட்டு ரூம் அதாவது ஸ்ட்ராங் ரூம், நான் வந்து வேட்பாளர் எந்த அளவு ஸ்ட்ராங் ரூம் அந்த ரூம் போய் ஓபன் பண்றாங்க. அது ஓபன் பண்றதுக்கு 20 இருங்க, அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கீங்க. இல்ல அதிகாரம் அதாவது ஒவ்வொரு விதியும் கொடுத்திருக்கு. எந்த ஒரு அது மட்டும் இல்ல, கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, தேர்தல் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதி சட்டம் சொல்லுது. அதன்படி நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் என்று வந்துவிட்டால், தேர்தல் வேட்பாளர் நிற்கிறார் என்று சொன்னால், அந்த தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் கருவியும் ஒரு இடத்திலிருந்து அகற்றப்படுமானால், அதாவது நகர்வு ஏற்படுமானால், அந்த முகவருக்கு தெரிவிக்க வேண்டும், வேட்பாளருக்கு தெரிவிக்கணும். வேட்பாளர் முகவர் மயக்கி வச்சிருக்காங்க. இந்த இரண்டு சின்னங்களை தவிர்த்து நீங்கள் வந்து தனித்து புது சின்னத்தை நின்னு பாருங்க. இதே தலைவர்கள் இதே நபர்கள் புது மிக பெரிய நடிகர் அவருக்கு நிறைய அதிமுக தலைவர்கள் நடிகர்கள் தலைவர்கள் சிறை திரையில தான் நடிச்சாங்களோ தவிர வாழ்க்கையில நடிக்காதவர்கள். உங்க தலைவர் வாழ்க்கையில நடிப்பா கொண்டு வராரு. அவர் வந்து உங்க தலைவரை பத்தி பேசவே முடியாது. நாங்க பேசுவோம், பேசுவோம், மக்கள் பிரச்சனை பத்தி மக்களுக்கு இது ஒரு அலை மாதிரி, ஒரு சுனாமியை போல, ஏதோ ஒரு கோபம் எங்களுடைய கூட்டணி படிக்கல இல்ல தொடர்ந்த பிரச்சாரங்கள் அவர்கள் நினைத்தது ஏதோ ஒரு ஒரு சைலண்ட் வேவாக இது இருந்ததோ தவிர, இதுல வந்து வெற்றி பெற்றது திமுக. ஆனால் திமுக தான் வெற்றி பெற்றது, மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். ஆனா அது திமுக பெற்ற வெற்றி அல்ல, திமுகவுக்கும் அல்ல. இது வந்து வேற வழி இல்லாம தான் திமுகவுக்கும் போட்டிருக்காங்க. எங்க ஏதோ ஒரு கோபம் அவர்களுக்குள் பயங்கரமா இருக்கு. மக்கள் நீதி மய்யத்துக்கு போடலாம், நாம தவறு தமிழ்நாடு மக்கள் நீதி மய்யம் போடலையே அவங்க. அந்த கோபம் தான் 3% வந்தது. 17 நாளை கொடுத்து ஒரு பாருங்க, தேர்தல் கமிஷன்ல நாங்க அப்ளை பண்றோம், எங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுன்னு கடைசி வரைக்கும் வைத்து விட்டு 17வது அதாவது 17வது நாள் இருங்க. ப்ரோசிஜர் என்ன? ப்ரோசிஜர் என்ன? ப்ரோசிஜர் என்ன? எனக்கு ஒரு சின்னத்தை கேக்குற, டிரான்ஸ்லேட்டர் யாரு கேட்டா? நான் தான் கேக்குறேன். அதை குடுக்கறதுக்கு என்னவா தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க? திமுக
வெற்றி பெற்றது அப்ப அதுக்கு முன்னால இருக்கு 2016 யார் வெற்றி பெற்றது? யார் வெற்றி பெற்றது? எங்களுடைய தளபதி, தொண்டர்கள், கட்சி சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், இது போல ஊடகங்கள் அனைத்திலும் திமுக நின்று அந்த பிரச்சாரம் கருத்து செறிவு. இன்னும் சொல்ல போனா திமுக சின்னம் உதயசூரன் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வெற்றி பெறலன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? நிர்மலாவுக்கு எப்படி நாக்கு மாறுனது என்று தெரியல. திமுக தான் ஜெயிச்சது ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அம்மையார் தமிழிசை சொன்னாங்களே வெற்றிகரமான தோல்வி, அதை சொல்றாங்க. இவங்களுக்காக அதாவது நாங்கள் நிச்சயமாக எங்கள் வாக்கு வங்கியை இழந்து விட்டோம், இழந்திருக்கிறோம். பின்னடைவு எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் எங்கள் மேல் உள்ள கோபமோ அதிமுக மேல் மக்களுக்கு கோபம் இருப்பதாக அர்த்தம் அல்ல. அது வந்து எங்கள் கூட்டணி தொடர்ந்த பிரச்சாரங்கள். நான் பாஜக மட்டும் சொல்ல மாட்டேன், தொடர்ந்து ஓவராலா அது பலவிதமான காரணிகள் இதெல்லாம் அவருடைய பலவிதமான காரணிகள் இருக்கு. அந்த காரணிகளை நிச்சயமாக கண்டுபிடித்து நாங்க வந்து வரப்போற தேர்தல்ல 2021 அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கான கூட்டணி என்பது வந்து நீங்க ஓட்டு வங்கியை சதவீதத்தை வச்சு கூட்டணி அமைக்கிறீங்க. அந்த நாங்க முதல் இது எங்களுடைய முதல் எலெக்ஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிம்பல் கிடைச்சது வந்து 17 தான். இந்த சிம்பலை எடுத்துக்கொண்டு நாம் மக்களுடன் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும் வந்து எவ்வளவு நம்பிக்கைன்றது இந்த இரண்டு கட்சியும் மீது வச்சிருக்கிறது நான் கண்கூடா பார்த்தேன். மக்களை ஏமாத்தும் பொழுது அந்த கோபத்தையும் பார்த்து ஒண்ணு வந்து இப்படி மக்கள் வந்து பணப்பட்டுவாடாவை எதிர்பார்க்கிற நிலைமை ஆகி போச்சு. அதுக்கு திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க. சரி, திருமங்கலம் ஃபார்முலான் வச்சுக்குவோம். அந்த ஃபார்முலாவை ஒரு இடைத்தேர்தலில் செய்யப்பட்டது நீங்கள் வந்து பொது தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்தது யாரு? இல்லை அடுத்த இல்லை கொஞ்சம் பாருங்கள், நீங்கள்லாம் பேசும்போது அடுத்த பாயிண்ட்டு நாங்கள் அப்படி தான் செய்வோம், நாம் தமிழர் கட்சி தான் மக்களை சரிப்படுத்தணும்னா அது என்ன வாதம்? இல்லை நீங்கள் அப்படி தான் தெரியும். இருங்க கொஞ்சம், சரி நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க. இல்லைங்க அடுத்தால பேச விடுங்க, நீங்களே பேசுங்க. இல்லாட்டி இது எதுக்கு? இல்லைங்க, அது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல, அது நீங்கள் பெரிய கட்சி, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தான் மக்களை வழிகாட்டணும். ஆனால் நீங்கள் எல்லா தப்பும் பண்ணுவோம், ஆனால் இப்போ தான் புதிதாக வருகிற எழுந்து வருகிற கட்சிகள் வந்து மக்களை சரி பண்ணுங்கிறது நல்ல வாதம் அல்ல. ஒன்று ரெண்டு இல்லை, அடுத்த ஒரு மிக முக்கியமான அம்சம் வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. அது என்னன்னா எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு தப்பான பிரச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க, மக்கள் அதில் ஏமாந்து போயிட்டாங்கன்னு. ஏங்க, நீட்டு கொண்டு வந்தது நீங்கள், அதை மறுத்தது மத்தியில் உள்ள மோடி அரசு, அந்த மோடி அரசு கூட்டணி. நீங்கள் ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணி எதிர்த்து மக்கள்கிட்ட பேச, அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ஹைட்ரோ கார்பன் வேண்டாம்னு இப்போ சொல்கிறாங்களே இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். அதை வந்து கேட்டால் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கலாம், நீங்கள் காலி பண்ண வேண்டியதானே, ஏன் மோடி காலி பண்ண மாட்டேங்கிறாரு? இன்னும் கொடுமை என்னன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த மிகப்பெரிய வேதாந்தா கம்பெனிக்கு எப்படி வேதாந்தா கூட சொல்லி ஸ்டெர்லைட் எடுத்து போராடிட்டு இருக்கோம், அவங்களுக்கு 700 கிணறு தஞ்சை தரணிய தார் பாலைவனம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல? இதெல்லாம் செய்யறீங்க நீங்க. அப்புறம் வந்து இப்ப பாருங்க, கல்வியை கொண்டு போனது காங்கிரஸ் தான், அது வந்து யாரும் மறுக்க முடியாது. மாநில பட்டியல இருந்த பொது பட்டியல் கொண்டு போனது. ஆனா இந்த தேர்தல காங்கிரஸ் ஆகியும் பள்ளி கல்வியையாவது நான் மாநிலத்துக்கு கொடுப்பேன் அப்படில பாஜக அப்படி சொல்லிச்சா? செய்யுமா? அது தெரிந்து கொள்ளுங்கள். பாஜகவை ஆட்டி படைப்பது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன தெரியுமா?
மொழி வழி மாநிலங்கள் உருவான பொழுது எதிர்த்த ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் என் கையில் இருக்க தீர்மானம். அவங்க 1954-55 என்ன போட்டாங்கன்னு அந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் இன்றைக்கு பாஜக, அன்றைக்கு ஜனசங்கம், இன்றைக்கு பாஜக. அவங்களுக்கு வந்து இந்த மாநில உரிமை தம்பி சரியா சொன்னாப்லையே, இது மொழி வழி பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு மாபெரும் நாடு. ஆனால் அந்த மொழி வழி தேசிய இனம் என்பதே ஏற்காதது பாஜக. அவங்க மதம் தான், நாம் எல்லாரும் இந்துக்கள், அப்படிதான் தமிழர்களை சொல்லி அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சியிடமிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த உரிமைகள்லாம் எப்படி வரும் பேசலாம். நேயர்களே, பரபரப்பான இந்த விவாத மேடையில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு முரசரங்கம் நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, முரசரங்கம் தொடர்கிறது. அதாவது பரபரப்பான இந்த விவாதம் இடையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார்கள். இந்த மோடி அவர்களால் தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிபோகுமா அல்லது தமிழகத்து உரிமைகள் காக்கப்படுமா என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு நமது சிறப்பு நிலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், உங்கள்ட்ட வர, இப்ப தேர்தல் ஆணையம் மேல கடுமையான குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம்ல ஒரு சீர்திருத்த நடவடிக்கை தேவையா அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு உருவாகியிருக்கா? கண்டிப்பாக. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிற போற ஒரு, அதாவது 100 சேஷன் தேவை நமக்கு இன்னைக்கு. அந்த ஆட்சியாளரை ஆட்டி படைக்கிற அளவுக்கு, கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அலங்கார, ஒரு என்ன சொல்லுவாங்க, யார் ஆளுங்கட்சிக்கு ஒத்து வருகிறார்களோ அவர்களை வந்து போடுறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒருத்தர் டிஃபர் பண்ணார், பட் அதை கூட ஒரே இதுவாக ஒரு இது பண்ணிட்டாங்க, சப்ஸ்டேஜ் அதை அமுக்கிட்டாங்க, வெளியே வரல. உண்மைகள் என்ன, அவங்க உள்ள என்ன ஒரு காம்ப்ரமைஸ் ஆன விஷயம் கூட எங்களுக்கு வெளியே மக்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இதுதான் உண்மை. சில விஷயங்களை வந்து நாம் ஒரு சந்தேகப்படுகிறோம் என்றால், அந்த சந்தேகப்படுறதை ஏன் வந்து அப்படி நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க? சில விஷயம் நான் வந்து வேட்பாளராக வந்து பார்த்துருக்கேன், எந்த அளவுக்கு வந்து இந்த மின்னணு வாக்காளர்கள் வந்து நாலேஜ் இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் இட்ஸ் எலக்ட்ரானிக் மிஷின், அதை எப்படி வேணாலும் ஹேக் பண்ணலாம், பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் அது. அப்படியே நடந்திருக்குமா அந்த வெற்றி? கண்டிப்பாக வந்து ஹேக் பண்ணலான்றது ஒரு சான்ஸ். ஆனால் ஹேக் பண்ண முடியாதுன்றது ப்ரூவ் பண்ணல அவங்க. இந்த மிஷின் ஹேக் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, இதை முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு தேரியும் அவங்க கொண்டு வரல. ரெண்டாவது விஷயம், இந்த மிஷின்கள் தனியாக வந்து சில பூத்துக்களை பார்த்தேன் காலியாக இருந்தது. அந்த மிஷின் தனியாக இருக்கு, அந்த உள்ள ஒரு 4 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதிகாரிங்க இருக்காங்க, எத்தனை பேர் வேணாலும் சென்று அதை அமுக்க முடியும். அந்த இது அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனி அதிகாரியோ போலீஸ் அதிகாரி பாதுகாப்பு கிடையாது. இது போன்ற பல விஷயங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ், பெரிய பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செலவினங்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் நாங்களாம் மக்களிடம் செல்கிறோம், ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் விழுது. எப்படி இவங்க வரவே இல்லையே, மக்களே சந்திக்கவே இல்லையே, ஆனால் எப்படி ஓட்டு வாங்குறாங்கன்ற அந்த ஃபார்முலாவை வந்து நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது போன்ற பல விஷயங்களை வந்து இப்போ சொன்னாங்க பாருங்க, திருமங்கலம் ஃபார்முலா, அது எங்களுக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் அது. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் இருங்க, முக்கியமான விஷயம் வந்து பல திட்டங்கள்னு சொன்னீங்க. என்னுடைய பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர், என் நண்பர், அவர் கேட்டார், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து துபாய் மாதிரி ஆக்குறது பிடிக்கல, இங்க இருக்க எண்ணெய் வளத்தெல்லாம் ஆக்கி நாங்க துபாய் மாதிரி ஆக்கிடுறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல நீ துபாய் மாதிரி ஆக்கு, ஆனா அங்க இருக்க மக்களை வந்து ஷேக்கு மாதிரி வச்சிருக்காங்க. என்ன நீ ஷேக்கு மாதிரி ஆக்கு, ஆனா நீ அங்க என்ன பண்ணுவ, அடிமை மாதிரி ஆக்குவ. என்ன அங்க வந்து என்ன அடிமை ஆக்கி அதே விக்கில வந்து என்ன வேலை செய்ய விட்டுருவ? சார், தொடர்ந்து பேசலாம், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த வெற்றியை வந்து தில்லுமுள்ளு வெற்றி அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்பட்டது, எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி நம்புது? தொடர்ச்சியா நம்ம அந்த மின்னணு வாக்குப்பதிவை வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா அதுல வந்து பல இது எதுவும் இது எதுவும் செய்யலாங்கிறதா. தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்புக்குள்ளே ஒரு பக்கு, எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். இப்போ ஒரு ஒன்று எழுதும்போது ஹேக் பண்ண வேண்டியதுலாம் கூட ஒன்றும் இல்லை. இப்போ அதில் வந்து 16 பட்டன் இருக்குது. 16 பட்டனில் 8வது பட்டனை 3 முறை அழுத்துனா இந்த பக் ஓப்பன் ஆகும், 4வது பட்டனை 4 முறை அழுத்துனா இந்த பக் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அப்போது நீங்கள் அந்த 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 பக்கு என்ன சொல்லுன்னா, இப்போ எல்லாரும் அந்த அந்த மிஷினில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரேண்டம் மிஷின் வச்சு அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணி அதை உள்ளே போடுறாங்க. அப்போது என்னோடய சின்னம் இன்றைக்கி 2வதுல இருக்கும், நாளைக்கு 4வதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இந்த பக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த அந்த 6வது பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 6வது பட்டனை அழுத்துனா 4வது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதா அதில் கோடிங். இப்போ 8வது பட்டன் அழுத்துனா 7வதுல இருக்கிற சின்னம் வந்து அந்த அந்த கேல்குலேஷனில் ஆவரேஜில் அதை ஃபஸ்ட்டில் கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரோக்ராமிங்கில் பண்ண முடிகிற ஒரு விஷயம். அப்போது அந்த எலக்ட்ரானிக் மிஷின் மேலே இவ்வளோ சந்தேகம் இருக்குது. அது வந்து பல இடத்துல நம்ம சொல்லிட்டோம்,
அமெரிக்காலேருந்து அவங்களும் கூப்பிட்டு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு காணொலியாகவே நம்ம பார்த்தோம். நாங்கள் தான் ஹேக் பண்ணி ஜெயிக்க வச்சோன்னு. அதுக்கப்புறமா அதை நம்புன்னா நான் எதுவும் செய்வேன். அப்போ நீங்கள் இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க வந்து பெரும்பான்மையில் ஜெயிச்சிருக்காங்க, பெரிய அதிகாரம் இருக்குது. இது இது என்ன மாதிரியான அதிகாரம்னா, நம்மளை மிரட்டுறதுக்கான அதிகாரம் தான். நாங்கள் வந்து பெருசாக வந்துட்டோம், தனி பெரும்பான்மையில் வந்துட்டோம். இங்கே திமுக பெற்ற வெற்றியை ஒரு அது வந்து வெற்றியே இல்லை, அது செல்லாது அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் அருவறுப்பாக பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் இந்தியா முழுக்க பெற்ற மக்கள் தீர்ப்பை பெருசாக கொண்டாடுறீங்க, தமிழ்நாட்டிலேயே மக்கள் தானே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற மக்களுக்கும் சேர்த்து தாங்க நீங்கள் பிரதமர். இங்கே 37 பேர் ஜெயிச்சானா, 40 பேர் ஜெயிச்சானா, அவங்களாம் வந்து ஒரு வெற்று எம்பிக்கள் அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. நீங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறவங்க முழுசாக தான் ஏற்கணும். நீ என்ன வந்து வடநாட்டில் இருக்கிற மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? ஏன்னா நான் 1 ரூபா அவங்ககிட்ட வரியாக வாங்கிட்டு 3 ரூபா 40 காசு திருப்பி தரேன். தமிழ்நாட்டு மக்களும் தென்னிந்திய மக்களும் எது எதிர்த்து அனுப்புகிறாங்க? ஏன்னா 1 ரூபா என்கிட்ட வரியாக வாங்கிட்டு 30 காசாக திருப்பி தரீங்க. இங்கே தான் எல்லா விலை உயர்வும் இருக்குது, இங்கே தான் என் வளம் கொள்ளையடிக்கப்படுது, எல்லா திட்டங்களையும் இங்கே நிறைவேற்றுறீங்க, எல்லா தனியார் முதலாளிகளுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பாஜகக்கான வாய்ப்பு இல்லை. திமுக வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, அண்ணா பெரியார், அண்ணா பெரியார், அண்ணா பெரியார், அண்ணாவும் பெரியாரும் இந்த நாட்டில் ஆட்சி செய்யலங்க. இதான் யதார்த்தம். 1.5 வருஷத்துல அண்ணாவோட ஆட்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அஞ்சு முறை முதல்வராக இருந்தது ஐயா கருணாநிதி. அவர் என்ன செஞ்சாரு? நீங்க சொல்றீங்களா தமிழக்காக போராடினாங்க, அண்ணாவும் பெரியாரும் போராடினாங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம், சரி அவங்க தான் போராடினாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்சி நீச்சு திமுக ஐயா கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. இன்னைக்கு தெருவில் தெரு பலகை கூட தமிழ்ல எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரீங்களா? தெரு பல்லவர்களாக சமுதாயத்தை பத்தி அவர் எதுல காக்கப்பட்டதுன்னு அவரே சொல்லிட்டு அவருக்கு நேரம் கொடுக்கும் போது நான் சொல்லிடுறேன், குற்றச்சாட்டுகளும் சொல்லிடுறேன். இது தமிழ்நாடு, தமிழ் தெரு, தமிழ் தெருக்கள்ல தெரு பலகையில நீங்க தமிழ பாப்பீங்களா? எல்லாத்துலயும் ஆங்கிலத்திலயும் சொல்லி முடியுங்க. அடுத்த கேள்விகள் இல்லை, அவருக்காக பதில் சொல்றேங்க. அவர் தான் தெரியலன்னு சொல்றாரு, தெரிஞ்சதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்க ஆங்கில வழி கல்வியை புகுத்துனது திமுக தானே, 5 வருஷம் ஆட்சி நீங்க தானே செஞ்சீங்க. இங்க திமுக ஆங்கிலம் வேணாம் சொல்லுங்க. அறிவு எல்லா நாடுகளும் படைக்குது, நம்ம மட்டும் தான் படிக்கிறோம். காரணம் எனக்கான நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வச்சுங்க, நான் படைப்பாளியா வராது. காரணம் நீங்க என்ன ஆங்கிலத்துல மனப்பாடம் பண்ண வச்சுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கல. இதுதான் யதார்த்தம். எல்லா நாடுகளும் பிரான்ஸ்ல படிக்கிற, ஜப்பான் ஜப்பானியன் ஜெர்மனியன் மொழியில படிக்கிறாங்க. இது வேற ஒரு டிபேட். இது அதாவது பொத்தாம் பொதுவாக நாம் தமிழர்கள் பேசிட்டிருக்க தேர்தல் சீர்திருத்த குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டதா? அமைக்கப்பட்ட குப்தா குழு என்னவாயிற்று? இனி வரும் காலங்களில் தேர்தல் சீர்திருத்தம் தேவையில்லைங்க. மிக முக்கியமான அம்சம்ங்க. நான் வந்து வெற்றி பெற்ற கட்சி, தோற்ற கட்சி, நான் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னா தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய உடனடியாக ஒரு நாடு தழுவிய ஒரு முறையான உருப்படியான விவாதம் நடத்தப்படணும். அதை வந்து துவக்கி வைக்க வேண்டியதே தேர்தல் ஆணையம் தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே சட்ட கமிஷன் பல ஆலோசனைகள் வழங்கியிருக்கு, நீங்கள் நெட்டுக்குள்ளே போய் பார்த்தா கிடைக்கும். நான் வந்து நேரம் கருதி நான் டீட்டெயில்ஸ்குள்ளே போகல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு ஓர வஞ்சனையோடு நடந்து கொள்கிறது. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி அது வந்து அந்த வாக்காளர் தான் போட்ட வாக்கு தான் நினைத்தவருக்கு தான் போய் சேர்ந்திருக்கா என்பதை மட்டும் செக்அப் பண்ணா போதும்னு பிறகு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு 5 ஒப்புகை சீட்டு அந்த இயந்திரத்தையாவது செக்அப் பண்ணணும்னு அதையே வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாம் முடிச்சு அனௌன்ஸ் முடிவெல்லாம் சொன்ன பிறகு அப்புறமே உட்காந்து அதை சரிபார்த்ததாகவும், அதுவும் வேட்பாளர்கள் கூடிய பிரதிநிதிகள் இல்லாம சரிபார்த்ததாகவும், அது எல்லாம் கட்சிகளமா 100% சரியா இருக்குன்னு அவங்களா அறிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் 22 கட்சிகள் போய் என்ன கேட்டுச்சு? முதல்ல அதை எண்ணுங்க, ஒப்புகை சீட்டை, அதற்கு பிறகு இயந்திரத்தில் உள்ள வாக்கு, அதை கூட செய்ய தயாரா இல்லை. ஓகே சார், அப்படி என்றால் இது எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையான ஒரு தேர்தல் ஆணையம் என்பதை மக்கள் பார்த்துக்கொள்ளணும். சார் நீங்க சொல்லுங்க. தமிழ்தாசன் சார், பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் மேல திமுக தான் கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சது. தேர்தல் ஆணையம் வந்து எடுபடி வேலை செய்து மத்திய அரசுக்கு அப்படிலாம் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சீங்க. இந்த தேர்தல் ஆணையம் இந்த வெற்றிக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? இது வந்து மிகப்பெரிய, அதாவது ஒன்று மட்டும் அவருக்கு பதில் சொல்லிடுறேன். தமிழ் இல்ல, தமிழும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி என்று இந்திக்கு விடை கொடுத்து மும்மொழி கொள்கை
இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருமொழி கொள்கை கொண்டு வந்து அண்ணா தான். அந்த அடிப்படையில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இங்க தமிழ் ஆங்கிலம் அடிப்படையில் இருங்க, அதுக்கு ஒரு விவாதமே வைக்கிறாங்க. அது என்னன்னுங்கிறத நான் சொல்றேன். ஒரு மணி இல்லைங்க, ஒரு நாள் முழுவதும் நான் விவாதிக்க தயார் அதுக்காக. ஆனா நடைமுறைப்படுத்துவதில் என்னென்ன இது இருக்குங்கிறது, வழக்கு போடுறது வைக்கிறது, பல தனியார் பள்ளிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் நான் விவாதிக்க ஒரு நாள் இல்லை. எவ்வளவு நாள் வேணும் நான் வரேன். அதே நேரத்தில் அதை சரியா புரிந்து கொள்ளல. அவங்க வந்து வேற மாதிரி பேச, அவருடைய சீமான அவருடைய திரைப்படங்கள் அந்த ஆங்கிலம் பேசாமல் இருக்காரா, ஆங்கில வார்த்தைகளே இல்லையா, இல்லை சொற்களை பயன்படுத்துறியா, அதெல்லாம் பார்க்கணும் அவர். அதை இதை வந்து வீதியில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு நீங்க திருத்துங்க. அடுத்து தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றேன். இப்ப நீங்க கேட்குறீங்க, தேர்தல் வந்து எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாகவே அன்னைக்கு அண்ணா சொல்லியிருக்காரு. ஓட்டா வேட்டா என்றால் ஓட்டுமுறை நம்பிக்கை உள்ள இயக்கம். அதை மூல அதை போல வந்து எங்களுக்கு வந்து பேலட்டா புல்லட்டா இருந்தால் பேலட்டு மேலதான் எங்களுக்கு நம்பிக்கை. மினிஸ்டர்களை மினிஸ்டர்கள் ஆக்குவதும், மினிஸ்டர்களை மினிஸ்டர்கள் ஆக்குவதும், ஹீரோக்களை ஜீரோக்கள் ஆக்குவதும், ஜீரோக்களை ஹீரோக்கள் ஆக்குவதும் மக்கள் தான். மக்கள் தான் நிஜமானவர். அதுதான் அண்ணா மிக தெளிவாக சொன்னார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் எங்களுக்கு எஜமானவர்கள் என்று மிக தெளிவாக சொல்லிட்டார். அந்த வழியில நாங்கள் நடக்கிறோம். ஆனா இப்ப நடைபெற்றது என்னன்னா, நடைபெற்ற தேர்தலில் மிக சுஜா என்பவர் வந்து பிரிட்டன்ல லண்டன்ல கூப்பிட்டு இது போன்ற 2014 நடைபெற்றது அத்தனை தில்லுமுள்ளு. பாரதிய ஜனதா கட்சி அனைத்தும் வெற்றி பெற்ற காரணம் இந்த மின்னணு எந்திரம் தான் என்று மிக தெளிவாக உங்களை போன்ற ஏற்றாளர்கள் செய்தியாளர்கள் அதை போல வந்து அரசியல் நுணுக்கத்தில் நுட்பம் அறிஞர்கள் இவர்கள் போட்டு அவங்க வச்சிருக்காங்க. இப்ப மும்பையில ஒரு வழக்கு என்ன போட்டிருக்காருன்னா, ஆர்டிஐ மூலம் ஒரு தோழர் அந்த வழக்கு என்ன, 39 லட்சம் மின்னணு எந்திரம் வாங்கினீங்களே அந்த எந்திரம் எங்க என்று கேள்வி கேட்டிருக்கிறார். கேள்வி கேட்டது 20 லட்சம் எந்திரங்கள் காணவில்லை. யார் சொல்றது? இந்த தேர்தல் ஆணையமே கூட அங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, மனு கொடுத்திருக்காங்க. அதாவது அவளை விட்டு நான் கேட்கிறேன், இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்து மேல திமுக உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. அதிமுக தேர்தல் ஆணையத்தை எந்த அளவுக்கு நம்புகிறது? அதாவது நாங்க எப்பவுமே வெற்றி பெற்ற தோற்றுவிட்ட கட்சிகள் எப்பவுமே தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கணும், இது இது மேல போடுறது. அது வந்து மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட அதை அப்படித்தான் செய்வாங்க. இப்ப எல்லாருமே வரிசையா அதையே தான் பண்றாங்க. ஆனா வந்து நாங்கள் அதெல்லாம் சொல்ல விரும்பல. மக்கள் இந்த தடவை எங்களுக்கு குறைவாகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. நாங்க பின்னடைவை சந்திச்சிருக்கோங்க, அதை எடுத்துக்கிறேன். இனிமே திரும்பியும் கடுமையாக திரும்பவும் உழைத்து நாங்கள் அதை பெறுவோம், மக்கள் நம்பிக்கையை மீண்டும் பெறுவோம் சொல்றேன். அதே மாதிரி மையத்துல சொன்னாரு, மையத்துல இருக்க சகோதரர் ஸ்ரீதர் சொன்னாங்க, மக்களை அவங்கதான் சந்திக்கிற மாதிரி, மக்களை சந்திப்பதில் ஃபீல்ட் ஒர்க்ல நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிட்ட கூட வர முடியாது. நீங்க ஒரு நல்ல பாயிண்ட கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு பாராட்டினேன். அத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இல்ல. ஓகே, தொடர்ந்து ஓகே ஓகே. எங்களுக்காக விழுந்த நிகழ்ச்சியில் பங்குண்டமைக்கு சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த பரபரப்பான இந்த சூடான விவாதம் இடையில் மீண்டும் புதிய பிரதமராக மீண்டும் 2வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிபுரத்தில் அமர்ந்திருக்கிறார். புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது. இந்த பாஜக அரசு தமிழகத்திற்கு என்ன மாதிரி உரிமைகள் கொடுக்கப்பட இருக்கின்றன, தமிழகத்திற்கு என்ன மாதிரி திட்டங்கள் வகுக்கப்பட இருக்கின்றன, மோடி அரசால் தமிழகத்திற்கு பலன் கிடைக்குமா என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.